மற்றொரு அண்மை செய்தி, தீபாவளி போனஸ் 20% வழங்க வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபாவளி போனஸ் 20% வழங்க வலியுறுத்தி தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அக்டோபர் 30 முதல் 3 நாட்கள் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அனைத்து போக்குவரத்து ஊழியர்கள் சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் ஜெயலாணி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலாணி, தற்போது 3 நாட்கள் போராட்டங்களில் ஈடுபட போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியதர்ஷினி. அதாவது அனைத்து போக்குவரத்து ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் இன்று சென்னை பத்மநாபம் பகுதியில் இருக்கக்கூடிய சிஏடியு அலுவலகத்தில் அனைத்து போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் தீபாவளி போனஸ் 20% வழங்க வேண்டும் கோரிக்கைகளை வலியுறுத்தி 5 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக தீபாவளி போனஸ் என்பது 20% உயர்த்தி வழங்க வேண்டும், அதே போன்று பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட வேண்டும், அதே போன்று போக்குவரத்து ஊழியர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்படுவது தனியாரினை ஊக்குவிக்கும் வகையில் உள்ளது, எனவே அதனையும் கைவிட வேண்டும் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை முன்னிறுத்தி 5 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த தீர்மானங்கள் என்பது அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் அந்த தீர்மானங்கள் குறித்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் தற்போது 30ஆம் தேதி வருகிற 30ஆம் தேதி மற்றும் அதனை தொடர்ந்து நவம்பர் 1 மற்றும் 2 ஆகிய 3 நாட்கள் சென்னை பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து தலைமை அலுவலகம் முன்பாக போக்குவரத்து ஊழியர்கள் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் என்பது நடைபெற உள்ளதாக அறிவிப்பு என்பது வெளியிட்டிருக்கின்றன. இது தொடர்பாக அரசு தங்களை அணுகி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 20% போனஸ் வழங்குவது தொடர்பாக சுமூக முடிவினை எடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் நாங்கள் திட்டமிட்டபடி 30ஆம் தேதி முதல் அடுத்து நவம்பர் 1 மற்றும் 2 ஆகிய 3 நாட்கள் போராட்டம் என்பது நடைபெறும் என்பது போன்று தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர் பிரியதர்ஷினி. ஜெயலாணி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.